ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மௌன ராகம் சிலோட இன்னியோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னியோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹோட்டல் கிளம்பலாம்னு இருப்பாங்க. அப்போ வந்து சத்யா வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்வாங்க, உனக்கு எதனா தேவைனா வந்து உடனே கால் பண்ணுமா, நான் இங்கே தான் கொடைக்கானலில் இருக்கேன், உடனே வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வருண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ட்டி நீங்கள் கூட வந்து சென்னைக்கு வந்துடுங்க, இங்கே வந்து கஷ்டம் ஏன் படுறீங்க அப்படின்றாங்க. உடனே மளிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு வந்து இங்கே இருக்கிறது கஷ்டம்லாம் இல்லை, இது வந்து தெரிஞ்ச ஊர் தான், நீங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போகிற செல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ளேஸ்லாம் வந்து நிறுத்துறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்யாவும் வருணும் அந்த பாறை மரம் மாதிரி ஏறி நிறுத்துக்கிறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து வருண் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வாழ்க்கையில் வரணும், நீங்கள் வந்து என்னை வந்து நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே வருண் என்ன சொல்கிறாங்க, என்ன சத்யா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க. நான் வந்து உயிரோட இருக்கிறது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறது காரணமே நீங்கள் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்படுறது கூட எனக்கு வந்து அதில் நான் வந்து சந்தோஷப்பட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு வந்து இன்னொரு ஆசை அப்படின்னு வந்து வருண் சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்து என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வருண் சொல்லணும் அப்படின்றாங்க. ஐயோ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இல்லை இல்லை, நீங்கள் வந்து வாங்க போங்க தான் சொல்கிறீங்க, இல்லை வருண் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ வருன்றாங்க, உன்னை சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வருன்றாங்க, இதை மலைக்கெலாம் வந்து கேட்கட்டும் அப்படின்றாங்க. வருண் அப்படின்றாங்க. உடனே வந்து வருண் வந்து எமோஷன் ஆகி சத்யாவை போய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரூமுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்கே வந்து சத்யா வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக வந்து ஸ்ருதியை பார்க்குறாங்க. அப்போ ஸ்ருதிக்கிட்ட வந்து, மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, அனிமூன்லாம் இதுவில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ என்னை பார்த்தா தங்கச்சி மாதிரி இருக்குன்னு அப்படியே வந்து நான் வந்து தருண் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படில ஏதோ சொல்லியிருந்தால் உன்னே தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சத்யாவை திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கார்த்திக் சார் வந்து மல்லிகா கூட எடுத்தாங்களா அந்த போட்டோலாம் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி பாட்டிக்கு வந்து மூட்டு வலி வந்தது அம்மான்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ரூமில் விடுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபோன் வந்து அதே அங்கேயே வந்து அந்த டெஸ்க்டாப்லேயே வந்து இருக்குது. அந்த வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா ஃபோட்டோவும் கார்த்திக் கிருஷ்ணா ஃபோட்டோவும் ஒன்றை எடுத்த அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கிருஷ்ணா வந்து ரிலேட்டிவ் யாரோ பேசினவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. காதாம்பரி வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அந்த ஃபோன் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது. அப்புறம் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திக் கிருஷ்ணா வந்து மாட்டி இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தருண் தனியாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து ருக்மணி பாட்டி வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏய் தருண் அங்கே தான் இருக்காங்க, நீ போய் பேசு அப்படின்றாங்க. உடனே வந்து ஸ்ருதி, போங்க பாட்டி, அவங்க போய் பேசினா பேசுவாங்க, ஆனால் வந்து இந்த வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னால் அவர் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டி, என்னடி நீ இப்படி இருக்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து ரொம்ப இது பயப்படுறாங்க, ஐயோயோ இங்கே போய் எதுனா உளறி வச்சிட்டாங்கன்னா எப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பயந்துட்டுருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.